இந்த மாதிரி தான் விந்துவும் கருமுட்டையும் ஒன்றா இணைஞ்சு அது வந்து உடனே ஒரு குழந்தையாக உருவாகிறாது. நான் சொன்னேன் இல்லையா, இந்த முக்கியமான ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறமா தான் அது ஒரு ஆரோக்கியமான கருவாக உருவாகும். இந்த சமயத்தில் தான் ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறது கூட நிர்ணயிக்கும். அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு டாக்டர் ப்ரெக்னன்சி தமிழ் சேனல். நான் டாக்டர் பிரியா பேசுகிறேன். கமெண்ட்ஸில் ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க, டாக்டர் இம்ப்ளான்டேஷன்னா என்ன, இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னா என்ன, இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. உங்களுக்காக தான் இப்போ இந்த வீடியோ. சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பேசக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் உங்களை வந்து சேரும். ஆணும் பெண்ணும் உடலுறவு வைக்கிறப்போ உடலுறவு முடிவில் ஆண்கிட்ட இருந்து செமன் வெளியாகும். அந்த வெள்ளை கலரில் இருக்குல்லையே, அதை தான் செமன் சொல்கிறேன். அதுலேருந்து வரக்கூடிய ஃபோர்ஸ்லேயே அதுலேருந்து விந்து வந்து கருமுட்டையை தேடி நீந்தி போக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஸ்பெர்ம்ஸ் வந்து எக்கை தேடி ஸ்விம் பண்ணி போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஓவலேஷன் டைமில் உடலுறவு வைக்கிறீங்கன்னா, அதாவது உங்களுக்கு வந்து கருமுட்டை வெடித்து வெளியே வர நேரத்தில் தான் நீங்கள் வந்து உடலுறவு வைக்கிறீங்கன்னா, கருமுட்டை ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கருமுட்டை வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அந்த சமயத்தில் நீங்கள் உடலுறவு வைக்கிறப்போ இந்த மாதிரி விந்து வந்து நீந்தி போய் கருமுட்டையை தேடி போகும். இந்த மாதிரி நிறையா விந்து வந்து கருமுட்டையை தேடி போகிறப்போ எந்த ஆரோக்கியமான விந்து இருக்கோ அதுதான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கருமுட்டைக்குள்ளே நுழைஞ்சிரும். இந்த மாதிரி இப்போ விந்துவும் கருமுட்டையும் ஒன்றா இணைஞ்சு அந்த விந்து வந்து கருமுட்டைக்குள்ளே போனோன்னு ரெண்டும் ஒன்றாயிரும். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் நடக்கும், அது பேர் தான் செல் டிவிஷன். அந்த விந்துவும் கருமுட்டையும் ஒன்றா ஆன செல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரெண்டாகும், ரெண்டு நாலாகும், நாலு வந்து எட்டாகும், எட்டு வந்து பதினாறாகும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும். இதைத்தான் வந்து முருளா அப்படின்னு சொல்லுவோம். இந்த முருளாலேருந்து ஒரு லேயர் மாதிரி கலண்டு வந்துடும். அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நகர்ந்து போய் கர்ப்பப்பையோட மையப்பகுதியில் போய் உட்காரும். இந்த ப்ராசஸ் பேர் தான் இம்ப்ளான்டேஷன், கருப்பதித்தல் அப்படின்னு சொல்லுவோம். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ கருமுட்டையும் விந்து ஒன்றா இணைஞ்சதுக்கப்புறமா இப்படி ஒரு செல்லாக மாறி அவங்க நகர்ந்து வந்து யூட்ரஸில் உட்காருவாங்கன்னு இதை வந்து யுட்ரைன் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கர்ப்பப்பையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கர்ப்பம். ஒரு சில பேருக்கு அது வந்து நகர்ந்து வராமல் அப்படியே டியூப்லேயே தங்கிரும், அங்கே இம்ப்ளான்டேஷன் ஆயிரும். அப்படி ஆகிறப்ப தான் அது பேர் வந்து டியூபல் எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கர்ப்பப்பை இல்லாமல் வேறு இடத்துல டியூபில் ஆன ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து கர்ப்பப்பையில் உட்கார்ந்ததுமே இம்மிடியட்டாக ஹார்ட் பீட்டு அப்படியெல்லாம் வந்துடாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அந்த செல்லுக்கே வந்து தனித்தனியாக லேயர் இருக்கும். அதுலேருந்து ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு சிஸ்டமுக்குமே வந்து அதுலேருந்து தான் உருவாகும். அதுலேருந்து தான் நஞ்சு கோடிக்கு இந்த மாதிரி முக்கியமான சில மாற்றங்கள் அதில் ஏற்படும். அந்த பிளாஸ்டோசிஸ்ட்டுக்கு அந்த செல்லுக்கு பார்த்திங்கன்னா சத்து போகிறது, நிறையா ரத்தம் போகிறது, இந்த மாதிரி முக்கியமான செயல்களும் நல்ல ஒரு கருப்பதித்தல் நடக்கிறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னன்சியாகவும் ஆகும். இந்த மாதிரி கருப்பதித்தல் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு வாரம் இல்லை மூணு வாரத்துக்கு அப்புறமா தான் பார்த்திங்கனாலே ஹார்ட் பீட்லாம் இதய துடிப்பெல்லாம் வரதெல்லாம் அதுக்கப்புறமா தான் ஆகும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக லிம்பட்ஸ்ன்னு சொல்லுவோம், கைகால் முளைக்கிறதுக்கு சின்ன சின்னதாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அஞ்சு மாதத்துக்கிட்ட வந்து நல்ல கைகாலெலாம் முளைச்சி வந்துடும். இப்போது இந்த கருப்பதித்தல் நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு, இந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு சிம்டம் ஏற்படும். லைட்டான கிராம்ப், அதாவது லைட்டான மைல்டான பெயின் சில பேருக்கு ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ளீடிங் இல்லை ஸ்பாட்டிங் ஏற்படும். ஸ்பாட்டிங்னா என்னென்னா ஜஸ்ட்டு ஒரு சொட்டு இல்லை ரெண்டு சொட்டு அளவு தான் இருக்கும். இது ப்ளீடிங்னா வந்து ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதுதான் வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிற நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் கருப்பதித்தல் வந்து எல்லாருக்குமே நடக்கும். ஆனால் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து எல்லாருக்குமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில பேருக்கு தான் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கே ஏற்படும். இப்போது இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் பற்றின நிறையா டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதில் முதல் டவுட்டு, இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் எத்தனை நாள் இருக்கும்? இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து எத்தனை நாள் இருக்குங்கிறத விட எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது வந்து ஜஸ்ட்டு ட்ராப்ஸ் தான், உங்களுக்கு பேடு வைக்கிற அளவே வராது. இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னாலே அது பேடு வைக்கிற அளவுக்கு வரவே வராது. நீங்கள் ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் யதார்த்தமாக நீங்கள் யூரின் போகிறப்ப பார்ப்பீங்க, அவ்வளோதானே தவிர உங்களுக்கு கண்டினியூஸாக ப்ளீடிங் இருக்குது, நீங்கள் பேடு வைக்கிற அளவு இருக்குது அப்படின்னாலே அது வந்து பீரியட்ஸ் தான். இந்த மாதிரி இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து ஜஸ்ட்டு ட்ராப்ஸு இல்லை ஒன் ஆர் டூ ஸ்பூன்ஸு லைட்டாக பட்டிருக்கும்,
அது நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சோ இல்லை உங்களோட பேண்டீஸ்லேயோ தான் லைட்டாக தெரியும், பேடு வைக்கிற அளவுக்கு படவே படாது. இப்படி இருக்கக்கூடிய அந்த அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். இது பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு நாள் இருக்கும், ஒரு சில பேத்துக்கு 3 days. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி லைட்டாக பட்டுட்டு அதோட சில பேத்துக்கு ஸ்டாப் ஆயிரும். இன்னும் சில பேருக்கு எப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் லைட்டாக ஒரு சொட்டு போட்டிருக்கும், அடுத்த நாள் ஒரு சொட்டு போட்டிருக்கும், மூணாவது நாள் ஒரு சொட்டு போட்டிருக்கும், அவ்வளோதான். ஆனால் பேடு வைக்கிற அளவுக்கெல்லாம் படாது, கண்டினியூஸாக படாது. உங்களுக்கு வந்து லைட்டாக பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்குதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் இதே இது கண்டினியூஸாக பேடு வைக்கிற அளவு இருந்துச்சுன்னா அது வந்து பீரியட். அடுத்த கேள்வி, இதோட கலர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது பார்த்திங்கன்னா லைட்டாக டார்க் ப்ரௌன் ப்ளஸ் ரெட்டிஷ் கலந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி எப்படி பீரியடோட ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி லைட் ப்ரௌனாக டார்க் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஸ்பெஷலாக இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்க்கும் ஒரு கலரில் இருக்காது, மோஸ்ட்லி இந்த ஃபஸ்ட் டே ஆஃப் பீரியடில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதனால தான் நிறையா பேத்துக்கு டவுட்ஸ் என்னென்னா ஏற்பட்டிருக்கிறது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இல்லை பீரியடான்னு. ஸோ அதுக்கு பெஸ்ட்டு நீங்கள் என்னென்னா வெயிட் பண்ணி பாருங்கள், 2 days வெயிட் பண்ணி பாருங்கள், ஜஸ்ட் ட்ராப் ட்ராப் தான் படுதா இல்லை வந்து பேடு வைக்கிற அளவு படுதான்னு. பேடு வைக்கிற அளவு பட்டுச்சுன்னா அது வந்து பீரியட்ஸ், ஜஸ்ட் ட்ராப் மாதிரி தான் படுதுன்னா ஒரு 3 days வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.